நிறுவனம் சார்பில் கொடிசியா வேளாண் கண்காட்சியில் விவசாயத்திற்காக புதிய 2 வாட்டர் டேங்க் அறிமுகம். கோவை கொடிசியா தொழில் கண்காட்சி வளாகத்தில் அக்ரி இன்டெக்ஸ் 2024 வேளாண் கண்காட்சி கடந்த ஜூலை 11 தேதி துவங்கி வரும் 15 தேதி வரை 5 நாட்கள் நடைபெற்று வருகிறது. இங்கு 498 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் மலேசியா, சிங்கப்பூர், சீனா, தென்கொரியா உட்பட பல்வேறு வெளிநாடுகளிலும் இருந்தும் இந்த கண்காட்சியில் அரங்குகள் அமைத்துள்ளன. குறிப்பாக கோவை மற்றும் கொங்கு மண்டலங்களில் உள்ள விவசாயிகள் அதிக அளவில் பயன்பெறும் வகையில் பல்வேறு அரங்குகளில் விவசாயம் சம்பந்தப்பட்ட இயந்திரங்கள் மற்றும் விவசாயம் சார்ந்த பொருட்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. குறிப்பாக கொடிசியா E20, 21 மற்றும் 30 அரங்கத்தில் காவிரி குரூப் ஆஃப் கம்பெனி சார்பில் விவசாயத்திற்கான புதிய 2 வாட்டர் டேங்க் அறிமுக நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதனை கோவை மாவட்ட அனைத்து கட்டட பொறியாளர் சங்கத்தின் நிர்வாகிகள் ஒன்றிணைந்து திறந்து வைத்தனர். இதுகுறித்து காவிரி குரூப் ஆஃப் கம்பெனியின் இணை நிர்வாக இயக்குனர் வினோத் சிங் ரத்தோர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், காவிரி நிறுவனம் கோவை மாவட்டத்தில் வாட்டர் டேங்க் 7 வண்ணங்களிலும் மற்றும் PVC பைப்புகள் தரமான பொருட்களையும் பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறது. தற்போது கோவை கொடிசியாவில் நடைபெறும் வேளாண் கண்காட்சியில் விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில் தமிழகத்தில் முதன் முறையாக 10,000 லிட்டர் வாட்டர் டேங்க் மற்றும் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் 7 வண்ணங்களில் அறிமுகம் செய்துள்ளோம். இதன் மூலம் விவசாயிகள் தண்ணீரை விவசாயத்திற்கு சிக்கனமாக பயன்படுத்தவும் தண்ணீரை சேமிக்கவும் பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவித்தார். மேலும் காவிரி நிறுவனம் தொடர்ந்து தொழில்துறைக்கான புது கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்தி வருகிறோம் என தெரிவித்தார். காவிரி நிறுவனத்தின் இந்த 10,000 லிட்டர் வாட்டர் டேங்க் மற்றும் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. அறிமுக விழாவில் கோவை மாவட்ட அனைத்து கட்டட பொறியாளர் சங்கத்தின் தலைவர் விஜயகுமார், செயலாளர் ராஜரத்தினம், பொருளாளர் மணிகண்டன், துணைத்தலைவர் செவ்வேல், துணை செயலாளர் பிரேம்குமார் பாபு, துணை பொருளாளர் ரவி, PRO திருமூர்த்தி, APR லோகநாதன், உடனடி முன்னாள் தலைவர் ரமேஷ்குமார், பட்டய தலைவர் சுரேஷ்குமார், கோர்ட் கமிட்டி நிர்வாகிகள் அத்தப்பன், சேனாதிபதி, முன்னாள் செயலாளர் ராமலிங்கம், முன்னாள் பொருளாளர் ரவிக்குமார் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.